இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்டை ரொம்பவே க்ளீனாவும் ஆர்கனைஸ்டாவும் வெச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சில அமேசான் ஹவுஸ் ஹோல்ட் கேட்ஜெட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல மோஸ்டா கிச்சன் கேட்ஜெட்ஸ் தான் பார்த்திருப்போம் டெஸ்டிங்ல, கரெக்டா? ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்ட் கேட்ஜெட்ஸ் பார்க்க போறோம். எனக்கு செம்ம எக்ஸைட்டடா இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கும் எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த ஸ்ப்ரே மாப் தான். நம்ம வந்து வீடை வந்து பெருக்கிட்டு மாப் போடும்போது இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வாட்டி எடுத்து எடுத்து கையில் வந்து பிழியணும். அந்த வேலையே இல்லாமல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் என்ன ஊற்றுறோமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரே ஆகி நம்ம ஈஸியாக வந்து அப்படியே தொடச்சிக்கிட்டே போகலாம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு பார்ட்டு இதை வச்சு தான் நம்ம வந்து மாப் பண்ண போகிறோம். இது வந்து டிட்டாச்சபிள் தான். இங்கே பாருங்கள், இதை நம்ம அப்படியே எடுத்துட்டு நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு கூட நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து இது கூட நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் முதல்ல, அவ்வளோதான். இப்போ வந்து இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து தண்ணியும் நம்ம என்ன சொல்யூஷன் யூஸ் பண்ணுறோமோ, லைசால், ஃபினாயில், என்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதையும் நமக்கு தேவையான ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் போய் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். இதில் வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக நான் வந்து லைசால் ஊற்றிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடலாம், நல்லா டைட்டாக மூடிடுவேன், அவ்வளோதான். இந்த இடத்துல ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த வாட்டர் பாட்டிலில் இங்கே ரெண்டு கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைடில். ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் கரெக்டாக உள்ளே உட்கார்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான். இது வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். பாருங்க, இது கரெக்டாக போய் இப்படி உட்கார மாதிரி, அவ்வளோதான். இது ஈஸி தான். இப்போ வந்து இது ஒர்க் ஆகுதான்றதை பார்க்கலாம். இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு பம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எப்படி வந்து அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகுதுன்றது பாருங்கள். இப்போ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஈஸியாக நம்ம வந்து தடச்சிக்கலாம். ஒரு சமயம் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணி இந்த மைக்ரோஃபைபர் வந்து உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா, இந்த பீஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக அமேசானில் கிடைக்குது. மூணு பீஸ் வந்து 299 அப்படிங்கிற ரேட்டில் வந்து நான் பார்த்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 789 ருபீஸ். கொஞ்சம் ஜாஸ்தி தான். இதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் வந்து நான் வந்து இதுக்கு கொடுக்குற ரேட்டிங் வந்து 4 out of 5. இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து வேக்யூம் ஸ்டோரேஜ் பேக்கு. துணியெல்லாம் வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு இடம் பத்தலை, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத துணியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அந்த பவுச்சு. நாலு பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, கூடவே வந்து ஒரு பம்ப் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த வேக்யூம் பம்ப்பு. இதுதான் இது உள்ளே வந்து நம்ம இப்போது இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் உள்ளே வச்சுட்டு இந்த பம்பை வச்சு ஏர் இல்லாமல் ஃபுல்லாக அந்த பேக்கை வந்து அப்படியே நம்ம கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜிப்லாக் பவுச் தான், ஸோ வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் நல்லா திக்கான ட்ரெஸ்ஸஸ் தான் வச்சுருக்கேன். ரெண்டு சுடிதார் டாப்ஸு, அதுக்கப்புறம் நிறையா திக்கான ட்ராக் பேண்ட்ஸ் அதெல்லாம் தான் உள்ளே வைக்க போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6 ஆறு துணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், செம்ம ஹெவியாக இருக்குது. இப்போ வந்து இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது. இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது. இது வந்து எவ்வளோ தூரம் கம்ப்ரெஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஜிப்லாக் வந்து ஃபஸ்ட் நம்ம சீல் பண்ணிடலாம். அதுக்குன்னே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இது வச்சு அப்படியே தள்ளி விட்டோன்னா அவ்வளோதான். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதில் லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ பம்ப் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்க்ரூ பண்ணிடலாம். இந்த பம்பை ஸ்க்ரூ பண்ணி இதில் டைட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ வந்து டைட்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ணும்பொழுது உள்ளே இருக்கிற காற்று அப்படியே நமக்கு வந்து கம்ப்ரெஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பண்ண தெரியுதா இந்த இடத்துல கம்ப்ரெஸ் ஆகி அப்படியே ரொம்ப நேரோ ஆகிட்டே வருது. அண்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சப்பே ஆகிட்டே வரும். பாருங்கள், கம்ப்ரெஸ் ஆக ஆக பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, முடியல. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னமோ ஃப்ரிட்ஜிலேருந்து ஃப்ரீஸ் ஆகி எடுத்த ஏதோ ஒரு பொருள் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே சுத்தமாக காற்றே இல்லாமல் அப்படியே ஃபுல் கம்ப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த பம்பை ரிமூவ் பண்ணிடலாம்.
இது வந்து லாக் பண்ணிரலாம் இது வச்சு லாக் பண்ணியாச்சு இதுல வந்து கொஞ்சம் கூட காத்து உள்ள போகாது கம்ப்ரஸ் ஆயிடுச்சுனா அதே ஸ்டேட்லயே தான் இருக்கும் அப்படினு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் காம்ச்சதுக்கும் இப்போ இருக்குறதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா இதோட அளவே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதாயிடுச்சு சோ நம்ம வந்து தேவையில்லாத Dresses ரொம்ப நாளா யூஸ் பண்ணாத Dressesலாம் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படினு சொல்றாங்க இந்த ப்ராடக்ட் வந்து நான் YouTubeல ஆல்ரெடி பாத்துர்க்கேன் ஆனா பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் ஓகே இது வரைக்கும் நிறைய பேர் காமிச்சிருக்காங்க எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறது ஆனா இந்த ப்ராடக்ட்டை ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் நான் அப்படியே எடுத்து மேல போட்டு வைக்கிறேன் ஆனா திருப்பி எடுக்கும்போது இந்த Dressோட நிலைமை என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறது எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு அத இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இது வந்து நான் இப்போ ஓபன் பண்ண போறேன் இப்ப கம்ப்ரஸ் ஆயிருக்கு இல்லையா இத ஓபன் பண்ணிக்கும் போது Dress ரொம்ப சுருங்கி இருக்கா ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா அப்படினு பார்க்க போறோம் ஓகே ஓபன் பண்ணி பார்க்கலாம் Dress வந்து பெரிய அளவுல இதுவும் டேமேஜ்லாம் ஒண்ணும் இல்ல நம்ம எப்படி வெச்சோமோ அதே மாதிரி தான் இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு பேக்ஸ் நான் காமிச்சிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து 499 ரொம்ப மாசத்துக்கு இந்த வாக்கும் பேக் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் உள்ள இருக்கிற துணிலாம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி காட்ட முடியல ஆனா வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் வைஸ் அதோட எப்படி ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்ம டிராவல்க்கெல்லாம் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா தாராளமா நம்ம வந்து எடுத்துட்டு போகலாம் நல்லா கன்வீனியன்டா இருக்கும் எனக்கு அந்த சின்ன டவுட் இருக்கு நான் சொன்னேன் இல்லையா டவுட் இருக்குங்கிறதால இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5-4 அடுத்த ப்ராடக்ட் வந்து ஃபோல்டபிள் ஃபேன் கிளீனிங் டஸ்ட் ப்ரஷ் தான் இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட் கிளீனிங் ப்ரஷ் இருக்கு இல்லையா இது வந்து ஃபோல்ட் பண்ண முடியும் நம்ம வந்து ஃபேன் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா அதை வந்து ஈஸியாக்குறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்டை இந்த ரெண்டு பீசஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து டஸ்டர் இது வந்து ஹோல்டர் அந்த ஸ்டிக் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க இது வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒட்டடை குச்சிலாம் வரும்ல அந்த மாதிரி தான் அப்படியே வந்து நம்ம வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இது வந்து டைப் பண்ணிக்கலாம் இந்த கவரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ வந்து இது ஸ்ட்ரைட்டாக இருக்கா இது வந்து ஃபோல்ட் பண்ண முடியும் பாருங்கள் இப்படி பாருங்கள் இப்படி வளைச்சிக்கலாம் இப்படி வளைச்சிக்கலாம் இல்லைன்னா இங்கே பாருங்கள் இப்படி பண்ணிக்கலாம் அப்படியே ஃபேன் உள்ளே விட்டு இப்படி கூட பண்ணிக்கலாம் நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா 7 மாதிரி நான் வந்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இது யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம் நல்லா இருக்கு ஈஸியாக தான் இருக்குது இது பாருங்கள் ஃபுல்லாக வந்து மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்து அப்படியே இதில் வந்து வந்துடுச்சு நம்ம ஒரு ஒரு வாட்டியும் மேலே ஏறி ஈர துணி போட்டு துடைக்கிறதுக்கு அந்த பிளேடு நிப்பாட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம் கீழ் சைடு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த பக்கம் அப்படியே வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஓடுது ஃபேன் ஃபேன் கொஞ்சம் சுற்றுது கம்பேரேட்டிவ்லி ஓகே தான் ஃபேனோட பிளேடு மேலே நம்ம க்ளீன் பண்ணுறது தான் எப்போவுமே ரொம்ப சிரமப்படுவோம் அந்த விதத்தில் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இதோட ப்ரைஸ் வந்து 379 தான் இது மைக்ரோஃபைபர் கிளாத்தில் தான் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து வீட்டில் இருக்கிற கேட்ஜெட்ஸ் டிவி ஈவன் காரு கண்ணாடி அதெல்லாம் கூட இது வந்து வச்சு தொடச்சிக்கலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை மட்டும் நம்ம கழட்டிட்டு நம்ம மெஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது நான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுக்குற ரேட்டிங் 5/5 அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூத்பேஸ்ட் டிஸ்பென்சர் தான் இதில் வந்து ஆட்டோமேட்டிக் டூத்பேஸ்ட் ஸ்க்வீசிங் டிவைஸ்ன்னு போட்டிருக்காங்க இது வந்து ஆட்டோமேட்டிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது மேனுவலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டு பீஸ் வருது இது வந்து நம்ம வந்து டூத்பேஸ்ட் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து ப்ரஷ் ஹோல்டர் மாதிரி டூத் ப்ரஷ்ஷோட ஹோல்டர் இது 5 ப்ரஷ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் டபுள் டேப் கொடுத்துருக்காங்க இது கூட இது பாருங்கள் இந்த மாதிரி வந்து 3 டபுள் டேப் கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒன்று நம்ம டபுள் டேப் வச்சு நம்ம வந்து இது ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து வால் ஹேங்கிங் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட்டை உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அது எப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இதில் எப்படி டூத்பேஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்படி வந்து பிரிச்சுட்டு இப்போ டூத்பேஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் இது வந்து ஒரு மாதிரி ரப்பர் கார்க் மாதிரி இருக்குது அதனால் வந்து என்ன சைஸ் டூத்பேஸ்ட்டாக இருந்தாலும் உள்ளே வந்து போயிடும் ஃபிக்ஸ் ஆயிரும் இது வந்து உள்ளே வச்சிடுறேன் இப்போ வச்சுட்டோன்னா ஐயோ யூஸ் பண்ணும்போதே இது வெளில வந்துடுச்சு இது வச்சுட்டு இப்போ நம்ம வந்து திருப்பியும் க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஜஸ்ட் இந்த ஹோல் கரெக்டாக பார்த்துட்டு இது ஃபிக்ஸ் பண்ணால் போதும் அவ்வளோதான் உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஆணியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் வச்சாச்சு
இப்போ இதில் டூத்பேஸ்ட் வருதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நமக்குனா வரல. ஐயோ என்னடா இது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது அந்த லீவர் வந்து கழண்டுருச்சு. இப்போ இன்னொரு வாட்டி நான் ட்ரை பண்ணி போகிறேன், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ட்ரை பண்ணுறேன். அமுக்குனா வருதா பேஸ்ட்டு. ஐயோ திருப்பியும் வந்து உடஞ்சிருச்சு. இந்த இடம் வந்து கொஞ்சம் ரொம்ப குவாலிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த போர்ஷன் வந்து ரொம்ப வந்து குவாலிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அமுக்குனாலே அப்படியே வெளியில் வந்துடுது இந்த ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது. உள்ளே வந்து பேஸ்ட் வந்து உள்ளே போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் வந்து கலெக்ட் ஆகிட்டு ஸோ நம்ம அமுக்கும் பொழுது வெளியில் வரணும். ஆனால் இந்த அமுக்கிற போர்ஷன் வந்து குவாலிட்டி இல்லாததால் வெளியில் வரல. ஸோ டோட்டலாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து செம்மையான சொதப்பல். ஒரு பேஸ்ட்டை கூட உங்களால் அமுக்கி எடுத்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனமாக இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன்ல, அதுக்கு எனக்கு கிடச்ச தண்டனை தான். இதோட ப்ரைஸ் வந்து 199 ருபீஸு. ஸோ அந்த 199 ருபீஸ் எனக்கு லாஸ் ஆனது எனக்கான பனிஷ்மெண்ட். சரி, அட்லீஸ்ட் இப்போ இந்த டூத் ப்ரஷ் ஹோல்டராச்சும் ஒர்க் ஆகுதான்றதை பார்க்கலாம். இந்த சைடில் ஒட்டுறேன், வந்து ஒட்டிட்டு ஓகே. இப்போ வந்து ப்ரஷ்ஷை உள்ளே வச்சு பார்க்கலாம், ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது குட்டி ப்ரஷ்ஷு, இது கொஞ்சம் பெரிய ப்ரஷ். ஓகே, அட்லீஸ்ட் வாங்கின 200 ரூபாய்க்கு இதுவாச்சும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து அழகாக வந்து பூச்சியெலாம் மேலே உட்காராமல் வேறு எந்த இன்செக்ட்ஸும் உட்காராமல் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறதால எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோவா பிடிக்கல. ஸோ நான் இந்த ப்ராடக்ட் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5 to 1. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம வீட்டில் வந்து பிளக் பாயிண்ட் இருக்கும், ஆனால் பக்கத்தில் ஃபோனை வந்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. சார்ஜ் போட்டால் அதுக்கான ப்ராடக்ட் தான் இது. ஃபோன் சார்ஜிங் ஹோல்டர் தான் இது. ரொம்ப சிம்பிள், ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிச்சு பார்க்கலாம். இதுதான் இப்போ வந்து இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற நம்ம பார்ப்போம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் ஸ்டிக் பண்ணிட்டேன். அடுத்தது இதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எடுத்தாச்சு, வாலில் வந்து இதை ஸ்டிக் பண்ண போகிறேன். இங்கே பிளக் பாயிண்ட் இருக்குது, பிளக் பாயிண்ட் பக்கத்துலேயே நான் வந்து இதை வைக்கிறேன். இங்கே வச்சு அழகாக அப்படியே அமுத்தி விட்டுடலாம். எல்லாம் வந்து அமுக்கி விட்டுட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இது ஸ்டிக் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நம்ம சார்ஜ் போட்டுட்டு ஃபோனை வந்து இதில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சார்ஜ் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் வச்சுக்கேன். ஏ சக்ஸஸ், நிறையா டைம் வந்து சார்ஜர் வைக்கிறதுக்கு நானே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால் எனக்கு இந்த ப்ராடக்ட் பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோன் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஜென்ரல் ஆர்கனைசர் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபோன் எடுத்துடுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஹூக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி மாட்டுறதுக்கு, அப்படி இல்லைனா ஏதாச்சும் கீஸ் வந்து நம்ம மாட்டுறதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 199 தான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒர்த் தான். நீங்கள் நான் பேசுறதுலேயே தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த ப்ராடக்ட் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5 out of 5. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது ட்ரா டிவைடர் தான். இதுவும் வந்து ஒரு ஆர்கனைசர் தான். ஸோ இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட வந்து வீட்டில் ட்ராயர் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டிவைடர்ஸ் யூஸ் பண்ணி மொத்தமாக நம்ம எல்லா திங்ஸையும் அப்படியே கொட்டி வைக்காமல் ஆர்கனைஸ்டாக நம்ம வந்து வைக்க முடியும். அதுக்கான ஒரு ஐட்டம் தான் இது. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ட்ரா டிவைடர்ஸ். ஆக்சுவலாக அது வந்து நான் வந்து பிளாக் வாங்கியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு கலர்ஸில் கூட கிடைக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி வந்து நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம், வேணும்னா நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்ப்போம். இப்போ இருக்குது இல்லையா, இதை வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேயா, இங்கே பாருங்கள், இப்படி வந்து நம்ம இதை டிவைட் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வைக்கணுமோ அது வந்து நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து இந்த மாதிரிலாம் போடுறது, இந்த மாதிரி போடுறது, இந்த இடத்துல வந்து பேட்ரிஸு தனியாக மாதிரி திங்ஸ் எல்லாம் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட ட்ரா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி இதை வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, குட்டி குட்டி திங்ஸு, மேக்கப் ஐட்டம்ஸு, ஈவன் கிச்சனில் கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 149. ஓகே தான், நம்ம வந்து ரொம்ப கஸ்டமைஸ்டாக நம்ம வச்சுக்கலாம். என்ன மாதிரி சைஸ் ட்ராயராக இருந்துச்சுனாலும் நம்ம வந்து இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதோட யூஸபிலிட்டி ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்கு வந்து நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5 to 4. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது எல்லாத்துக்கான பர்ச்சேஸ் லிங்க்
லிங்க்குமே உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.